வெல்கம் டு குக் வித் ஷமி. இன்னைக்கு நம்ம சிக்கன் முர்தாஃபா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு அரை கிலோ எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி பிசைஞ்சுக்குவோம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஆற விட்டு சின்ன சின்ன பீஸாக எலும்பு இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்குவோம். இப்போ 4 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் கிரேவிக்கு எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லா வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட் பிங்கிஷ் கலராக வந்தால் போதும். இப்போது அதோட 1 குடமிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசாக, அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு. இப்போ கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை தனியாக இப்போ 1 பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்குவோம். இப்போ மிச்சம் உள்ள வெங்காயத்தை இதோட சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி 1 தக்காளி எடுத்திருக்கேன். அதை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ கொத்தமல்லி புதினா 1/2 போட்டுக்குவோம். மிச்சம் உள்ளது கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலோட சேர்த்து சிக்கன் நல்லா வதக்கணும். இப்போ சாட் மசாலா 1 டீஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்குவோம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க கொத்தமல்லி புதினா தழையை அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃப் பண்ணுற கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுருக்கோம். கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நல்ல சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். நல்ல மெல்லிசாக இருக்கணும், ஓரமெல்லாம் கெட்டி இல்லாமல் நல்ல மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவை போட்டுக்குவோம். இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் ஃபில்லிங்ஸ் வச்சுக்குவோம். 2 பக்கட்டும் ஓரத்தை மடித்து விட்டுக்கலாம். 2 பக்கட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நம்ம கிரேவி வெளியில் வராமல் இருக்கும். சுற்றி ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். 2 பக்கட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ முர்தாஃபா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. Thank you.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.